தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயமார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அத்தியாயம் 9 வாழ்வதற்கிற உயிருள்ள இறை வார்த்தைகள், 38 முதல் 48 முடிய. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவருக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்திற்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை பல்வேறு கருத்துக்களை நமக்கு முன்பாக வைக்கிறது. யோவான் இயேசுவிடம் சென்று, போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்று சொல்லுகிறார். நம்மை சாராதவர் என்று சொல்லும்போது பிறரை ஒதுக்கி வைக்கின்ற மனநிலை, பிறரை குறைவாக மதிப்பிடுகின்ற மனநிலையை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, கிறிஸ்துவுக்காக உழைக்கிறவர்கள், கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் இந்த உலகத்திலே கைவிடப்பட மாட்டார்கள். கடவுள் அவர்களுக்கு துணை செய்வார், அவர்களோடு உடனிருப்பார் என்பதை அந்த இறைவார்த்தை எடுத்துக் கூறுகிறது. அடுத்த இறைவார்த்தையை கவனியுங்கள். பிறரை நீங்கள் பாவத்தில் விழச் செய்தால் உங்கள் கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவது அவர்களுக்கு நலம். இது ஒரு மிகப்பெரும் ஆபத்தான ஒரு செய்தி. அதாவது, நாம் வாழ்கிற இந்த உலக சூழலில் எவரையும் நாம் பாவத்தில் விழச் செய்யக்கூடாது. நாம் தான் கெட்டுவிட்டோம், நாம் தான் தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறோம், நம்முடைய பாதைகள் தான் சரியில்லை என்றாலும் கூட அன்பிற்குரியவர்களை அடுத்தவர்களையும் நம்முடைய அந்த தீய பாதையில் பிடித்து இழுக்கக்கூடாது, அவர்களை தீய வழியில் செல்வதற்கு கட்டாயப்படுத்தக்கூடாது, அவர்களை தவறான முறையிலே வழிநடத்தக்கூடாது, தீய பழக்க வழக்கங்களை அவர்களுக்கு கற்றுத்தரக்கூடாது. அப்படி பிறரை பாவத்தில் விழச் செய்கிறவர்களுடைய நிலைமை மிகவும் மோசமாக இந்த இடத்திலே குறிப்பிடப்படுகிறது. ஓர் எந்திரக்கல்லை அவருடைய கழுத்தில் கட்டி கடலில் தள்ளிவிடுவது அவர்களுக்கு நலம். அப்படி என்றால்
பிறர் மீது நமக்குள்ள கடமை, பிறர் மீது நமக்குள்ள பொறுப்பு அற்புதமாய் இந்த இறைவார்த்தையின் வழியாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அடுத்த இறைவார்த்தையை கவனியுங்கள். உங்கள் கை பாவம் செய்தால் அதை வெட்டி விடுங்கள், உங்கள் கால் பாவம் செய்தால் அந்த காலை வெட்டி விடுங்கள், உங்கள் கண் பாவம் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். அன்பார்ந்தவர்களே, இதை நாம் கருத்தில் கொண்டு நம் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய நிலைமை மிகவும் மோசமானதாக இருக்கும். எல்லாரும் இந்த உலகத்தில் ஒற்றை கையராய்தான் அலைந்து கொண்டிருக்க வேண்டும், ஒரு கால் இல்லாதவர்களாகத்தான் இருக்க வேண்டும், ஒற்றை கண்ணோடுதான் இந்த உலகத்திலே சுற்றி கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவார்த்தை அவ்வளவு ஆழமாக எடுத்து சொல்லுகிறது. ஆனால் இந்த இறைவார்த்தையினுடைய முழுமையான பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கை பாவம் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த கை அன்பிற்குரியவர்களை நன்றாக உழைப்பதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும், பிறருக்கு உதவி செய்வதற்கு பயன்படுத்த வேண்டும். ஆதரவற்றவர்களையும் ஏழைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் அனாதைகளையும் அரவணைக்க இந்த கையானது ஓடோடி உதவி செய்ய வேண்டும் என்பதையே இந்த கருத்தானது இன்னும் ஆழமாய் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. நம்முடைய கால்கள் நன்மை செய்வதற்கு விரைவதாய் இருக்க வேண்டும், உழைப்பதற்கு விரைவதாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போது இந்த கால்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இந்த கண் இந்த உலகத்தை பார்க்கிறது, நம்முடைய உற்றார் உறவுகளை பார்க்கிறது, நம் நண்பர்களை பார்க்கிறது, நம் சொந்த பந்தங்களை பார்க்கிறது. இந்த கண்ணிலே நாம் பாவம் செய்கிறோம் என்றால் எவ்வளவு கொடுமையானது. கண்ணில்லாதவர்களை நினைத்து பார்ப்போம். பார்வையற்றவர்கள் இந்த உலகம் முழுவதுமே இருட்டாக அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் கடவுள் நமக்கு கண்களை தந்திருக்கிறார், அந்த கண்களுக்கு ஒளியை தந்திருக்கிறார். இந்த ஒளியின் வழியாக கடவுளினுடைய அற்புதமான படைப்புகளை நம்மால் அழகாய் ரசிக்க முடியும், அவற்றின் இன்பங்களை நம்மால் அனுபவிக்க முடியும். ஆம், எத்தனையோ பார்வையற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையே. நாம் ஏன் பார்வையற்ற அவர்களுக்கு பார்வை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது? அவர்களுக்கு ஒவ்வொரு செயல்களை விளக்கி கூறுவதன் வழியாக அவர்களும் பார்வை பெறுகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சமீபத்திலே ஒரு கால்பந்தாட்டமானது நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த கால்பந்தாட்ட மைதானத்தில் இருவர் மிகவும் உற்சாகத்தோடு அவர்கள் அந்த விளையாட்டை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அனைத்து கேமராக்களும் அந்த இருவருடைய பக்கமாகத்தான் திரும்பி இருக்கிறது. வீரர்கள் என்னவோ மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்தாலும் இவர்களுடைய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் மகிழ்ச்சியையும் பார்க்கிற போது எல்லா கேமராக்களும் அவர்களின் பக்திரும்புகிறது. அப்பொழுதுதான் அன்பிற்குரியவர்களே ஒரு செய்தி தெரிய வருகிறது. அந்த இடத்திலே இருவர் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு பார்வை நன்றாக தெரிந்திருக்கிறது, மற்றொருவன் பார்வையற்றவனாக இருக்கிறான். நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறவன் தன்னுடைய நண்பனுக்கு அங்கு நடக்கிற ஒவ்வொரு செயலை விளக்கி கூறி அவ்வளவு உற்சாகத்தோடு தான் என்னவோ நேரடியாக அந்த கால்பந்தாட்டத்தை பார்த்து கொண்டிருப்பது போலவே அந்த மகிழ்ச்சியானது வெளிப்படுத்தப்படுகிறது. அப்பொழுது இந்த உலகத்திற்கு ஒரு அற்புதமான செய்தி சொல்லப்படுகிறது. பார்வையற்றவர்களாக கூட இந்த உலகத்திலே வாழ்ந்து விடலாம், நம்பிக்கையற்றவர்களாக ஒருபோதும் நாம் வாழ்ந்து விட முடியாது. அந்த நம்பிக்கையை கொடுக்க பார்வை உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் என்பதுதான் அந்த செய்தி. ஆம், அன்பிற்குரியவர்களே, கடவுள் நமக்கு அற்புதமான செய்திகளை இன்றைய இறைவார்த்தையின் வழியாக கொடுக்கிறார். எவரையும் குறைவாக மதிப்பிடுதல் கூடாது. முதல் செய்தி, எவரையும் குறைவாக மதிப்பிடுதல் கூடாது. பாருங்கள், யோவான் இயேசுவிடம் சென்று, போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்று சொல்லுகிறார். அதற்கு இயேசு, நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்று சொல்லி, இந்த இடத்திலே எவரையும் நாம் மட்டம் தட்டக்கூடாது, குறைவானவர்களாக மதிப்பிடக்கூடாது. அதே போன்றுதான் இன்றைய முதல் வாசகத்திலும் கூட யோசுவா மோசே இடத்தில் ஓடி வந்து சொல்லுகிறார், இதோ இருவர்
இந்த இடத்திலே நமக்கு எதிராக இறைவா குறிப்பதை நான் பார்க்கிறேன். எல்தாது மேதாது என்பவர்கள் இருவரும் இறைவா குறைக்கிறார்கள், அவர்களை நீர் தடுத்து நிறுத்தும் என்று சொல்லும் போது, இல்லை, அவர்கள் இறைவா குறைப்பது உமக்கு பொறாமையாக இருக்கிறதா என்று கேட்டு அன்பிற்குரியவர்களை எல்லோரும் இறைவாக்கு உரைக்க வேண்டும். பாருங்க, மக்கள் அனைவருமே இறைவாக்கினர் ஆகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தமது ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்று அவர் எடுத்து கூறுவதை பார்க்கிறோம். இதுதான் ஒருவரை ஒருவர் பாராட்டுவது, ஒருவரை ஒருவர் தட்டி கொடுப்பது, ஊக்கப்படுத்துவது, ஒற்றுமையாக இருந்து செயல்படுவது. எவரையும் நாம் குறைவாக மதிப்பிடுதல் கூடாது, எவருடைய மனதையும் நாம் புண்படுத்தக்கூடாது. அடுத்த செய்தி, நம்முடைய வார்த்தையினால், நம்முடைய செயல்களினால், நம்முடைய பார்வையினால் எவருடைய மனதையும் நாம் புண்படுத்தக்கூடாது. பல நேரங்களில் நம்முடைய வார்த்தையின் வழியாக பிறரை காயப்படுத்தி விடுகிறோம், எளிதாக அவருடைய மனதை புண்படுத்தி விடுகிறோம். தயவு செய்து கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும், யாராவது நம்மை திட்டிவிட்டாலோ, நம்மை காயப்படுத்தி விட்டாலோ, நம்மை ஏதாவது சொல்லிவிட்டாலோ நம் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது, அங்கலாய்க்கிறது, கவலைப்படுகிறது. அதே போன்றுதானே அன்பிற்குரியவர்களே பிறருக்கும் இருக்கும். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டாமா? அனைவருக்கும் நற்செய்தி அறிவிக்கின்ற பணி ஒரு கடமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் தான் நன்றாக நற்செய்தி அறிவிக்கிறேன், நான் தான் அற்புதமாய் திருப்பலி நிறைவேற்றுகிறேன், நான் தான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த போதகர் என்றெல்லாம் சொல்லிக் கொள்வது வீண் பெருமையாக இருக்கிறது. அத்தகைய பெருமையை பாராட்டுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. காரணம், கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அருளை கொடுத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார், அவரை மேன்மேலும் உயர்த்தி இருக்கிறார். நான் ஒருவேளை நன்றாக மறைவுரை ஆற்றுகிறவனாக இருக்க முடியும், என்னுடைய நண்பர் ஒருவர் நன்றாக பாடக்கூடியவராக இருக்கலாம், இன்னொரு நண்பர் ஒருவர் நன்றாக ஆடக்கூடியவராக இருக்கலாம், இன்னொரு நண்பர் ஒருவர் எல்லோரையும் அழகாக ஒன்றாக இணைக்கக்கூடிய திறனை பெற்றிருக்கலாம். இப்படி கடவுளுடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொடையை தந்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். இவற்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் தான் சிறந்தவன், நான் தான் உயர்ந்தவன் என்று தன்னை பற்றி மட்டுமே பெருமை அடித்துக் கொள்வது வீணான செயல் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, தான் தான் உயர்ந்தவன், அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றோ, எனக்கு தான் எல்லாம் தெரியும், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்துக் கொள்வது, இந்த வேறுபாடை பாராட்டுவது ஒருபோதும் நமக்கு இருக்கக்கூடாது என்பதே இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருகிற பாடம். அது மட்டுமல்லாமல் அடுத்தவருடைய வளர்ச்சியை கண்டு நாம் பொறாமைப்படக்கூடாது. அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய கஷ்டம், எப்படியோ உழைத்தாவது வாழ்விலே வெற்றி பெற வேண்டும், மேன்மேலும் உயர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எதற்காக நாம் அவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டும்? கடவுள் நமக்கென்று சில கொடைகளை தந்திருக்கிறார். நல்ல வீடாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், வசதி வாய்ப்புகளாக இருக்கட்டும், அதிகாரங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இறைவன் நமக்கு கொடுத்திருப்பதை வைத்து நிறைவான உள்ளத்தோடு வாழ பழகி கொள்ள வேண்டும். பிறரை பார்த்து பொறாமைப்படுவதனால் நமக்குதான் வயிற்றெரிச்சலும் தேவையில்லாத உடல் வியாதிகளும் வருமே தவிர அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அன்பிற்குரியவர்களே, இதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, பொன் பொருள் ஆடம்பரம் இவை எதுவுமே வாழ்வில் நிலைக்காது என்பதை இன்றைய இரண்டாம் வாசகம் சொல்லிக் கொடுக்கிறது. இது எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நிலைக்காது, ஆனால் இவற்றை தேடிதான் ஒவ்வொரு நாளும் நாம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். பொன்னை தேடி, பொருளை தேடி, ஆடம்பரங்களை தேடி, பதவியை தேடி, அதிகாரத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இவை எல்லாம் நமக்கு தேவை, நம்முடைய வாழ்க்கையில் அவசியம்தான். ஆனால் அவை எல்லாம் நமக்கு நிறைவை தந்து விடுமா என்றால் நிச்சயம் இல்லை. இவை எல்லாம் நமக்கு முழுமையாக்கி விடுமா என்றால் நிச்சயமாக இல்லை. இவற்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எவ்வளவோ சொத்துக்களை சேர்த்து வைத்தவர்கள், எவ்வளவோ செல்வங்களையோ பணங்களையோ குவித்து வைத்தவர்கள் எல்லாம் இறக்கும் போது என்ன எடுத்துக்கொண்டு போனார்கள்? ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லையே. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டாமா, புரிந்து கொள்ள வேண்டாமா? அப்படிப்பட்ட ஒரு தெளிவு இருக்கிறது என்றால் இருப்பதை வைத்துக் கொண்டு நிறைவாக வாழ நாம் பழகிக் கொள்வோம். அன்பிற்குரியவர்கள், இப்படிதான் திடீர்னு ஒரு நாள் ஒரு தவளை வித்தியாசமாக கிணற்றில வந்து விழுகிறது. கிணற்றுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தவளை புதிதாக வந்த தவளையை பார்த்து கேட்கிறது, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று.
அதற்கு அந்த தவளை சொல்லுகிறது, நான் கடலிலிருந்து வருகிறேன். அதற்கு அந்த கிணற்று தவளை கேட்கிறது, கடலா, அது எப்படி இருக்கும், இந்த கிணற்றை விட அது பெரிதாக இருக்குமா என்று கேட்கிறது. கிணறா, இந்த கிணறு என்ன, கடல் மிக மிக பெரியது, அளவிடக்கரியது, அவற்றை நீ பார்த்தால் அதுந்து போவாய் என்று சொன்னபோது, நீ பொய் சொல்லுகிறாய், ஏமாற்றுகிறாய், இந்த கிணறுதான் இருப்பதிலேயே மிகவும் பெரியது, ஆழமானது, அகலமானது என்று சொல்லி அந்த கிணற்று தவளை பெருமை அடித்துக் கொண்டதான். அன்பிற்குரியவர்களே, பல நேரங்களில் நம்முடைய செயல்பாடுகளும் கூட இப்படிதான் இருக்கும். ஏதோ நமக்கு தெரிந்திருக்கிற விஷயங்களை வைத்துக் கொண்டு, நமக்கு புரிந்து கொள்ளுகிற அந்த அறிவை வைத்துக் கொண்டு, எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் சொல்றது தான் எல்லாம் சரி என்று நம்மை நாமே பெருமைப்பட எண்ணிக்கொள்வதும் பிறரை மட்டம் தட்டுவதும் தவறான செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மற்றொரு செய்தி அதோடு நான் நிறைவு செய்கிறேன். பறவைகளை நாம் பார்த்திருக்கிறோம், பறவைகளை பார்த்திருக்கிறோம், வானத்தில் கூட்டமாக அந்த பறவைகள் பறப்பதை பார்த்திருக்கிறோம். கூட்டமாக பறக்கும்போது அவை பல நேரங்களில் அந்த வி வடிவிலே அவை பறக்கும், வி வடிவில் பறக்கும் பறவைகள். குறிப்பாக அந்த நாரைகள் அந்த வி வடிவிலே பறந்து போவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏன் அவை அவ்வாறு பறந்து செல்லுகிறது என்று நீண்ட நாட்கள் மக்களுக்கு புரியவில்லை. அவற்றை பற்றிய ஒரு ஆய்வு நடக்கிறது, அந்த ஆய்வினுடைய முடிவு இவ்வாறு சொல்லுகிறது. எப்பொழுதுமே பறவைகள் அவ்வாறு பறக்கும் போது முதலில் செல்லுகிற பறவை மிக மிக கடினப்பட்டு தன்னுடைய ஆற்றலை அதிகமாக விரயம் செய்யுமா, அது அதிகமான தன்னுடைய ஆற்றலை விரயம் செய்யும் போது மற்ற பறவைகள் எல்லாம் அதனுடைய ஆற்றலில் சக்தியில் கொஞ்சம் லகுவாக பயணிக்குமா, லகுவாக பயணிக்குமா. பிறகு இந்த முதலில் போகின்ற பறவையானது சோர்ந்து போகும்போது அது பின்புறமாக வரும், பிறகு அடுத்த பறவைகள் முன்னோக்கி பறந்து செல்லும். இப்படி அவை பறந்து செல்லும் போது என்ன நடக்கிறது என்றால், ஒரு சில பறவைகள் ஓய்வெடுத்துக் கொள்ளுகின்றன, ஒரு சில பறவைகள் அவற்றினுடைய உழைப்பின் வழியாக மற்றவற்றை உந்தி இழுத்து கொண்டே போகின்றன. இதனால் அவற்றால் நீண்ட தூரம் பயணிக்க முடிகிறது, அவற்றிற்கு அதிகமான களைப்பெடுப்பதில்லை, ஓய்வெடுத்துக் கொள்ளுகிறது. ஒரு பறவை மற்றொரு பறவைக்கு உதவி செய்கிறது. இறைவாக்குரைக்கிற பணியும், நற்செய்தி உரைக்கிற பணியும், கடவுளுடைய இந்த இறையாட்சி பணியும், விண்ணரசு பணியும், என் அன்பிற்குரியவர்களே, இப்படிதான் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும். நமக்குள் எத்தனையோ பிரிவுகள் இருக்கிறது, எத்தனையோ பாகுபாடுகள் இருக்கிறது. நான் கத்தோலிக்க சபையை சார்ந்தவன், சிஎஸ்ஐ சபையை சார்ந்தவன், இஎல்சி சபையை சார்ந்தவன், பெந்தகோஸ்து சபையை சார்ந்தவன் என்று பல பிரிவுகள் இருக்கிறது. இந்த பிரிவுகள் எல்லாம் நம்முடைய வசதிகளுக்காக, நிர்வாகத்தினுடைய தன்மைகளுக்காக. ஆனால் நாம் அறிவிக்கின்ற கிறிஸ்து ஒருவரே, நாம் அறிவிக்கின்ற ஆண்டவர் ஒருவரே. நாம் ஒரு நாள் அந்த ஆண்டவரை, இயேசு கிறிஸ்துவை பார்க்க இருக்கிறோம். நாம் ஒற்றுமையாக இருப்பதுதான் கடவுளுக்கு பேரின்பத்தை தருகிறது. என் மக்கள் ஒற்றுமையாயிருப்பது எத்துணை நலம் என்ற ஆண்டவர் பெருமைப்பட நம்மை குறித்து நினைக்கும் போது, ஒற்றுமையே வாழ்வில் மேன்மேலும் சிறப்புறச் செய்யும், நம் வாழ்வில் உயர்த்தும் என்கிற உணர்வோடு இன்றைய இறைவார்த்தை சொல்லுகிற அத்தனை படிப்பினைகளையும் நம் உள்ளத்தில் ஏற்றவர்களாய் இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். நன்றி கூறி பாடுவோம், நல்ல தேவனே சுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட, ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம், நல்ல தேவனே சுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம், நல்ல தேவனே சுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.